வணக்கம் குழந்தைகளே, இப்ப நம்ம பார்க்க போவது நான்காம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் உள்ள உலாவரும் செயற்கைக்கோள் பாடத்தின் உள்ள பயிற்சி நாள் பத்தி பார்ப்போம். பயிற்சி நாள் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் புதுசா போற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க பயிற்சி நாட்களை போவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? இதுல ஒரு கேள்வி கொடுத்து கீழே நான்கு பதில்கள் கொடுத்திருக்காங்க. எது சரியான பதிலோ அதை எடுத்து எழுதணும். முதல் கேள்வி, மண்ணில் உள்ள இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அதாவது மண்ணில் உள்ள இச்சொல்லை பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும்னு கேக்குறாங்க. மண்ணில் கூட்டல் உள்ள. இரண்டாவது, நிலற்படம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அதான் நிலற்படத்தை பிரிச்சு எழுதுனா என்ன கிடைக்கும்னு கேக்குறாங்க. நிழல் கூட்டல் படம், இருக்கு பதில இல்லு சேர்க்கணும். மூன்றாவது, உண்மை இச்சொல்லின் பொருள். அதாவது உண்மைங்கிற சொல்லோட பொருள் என்னன்னா மெய். ஆனா இது தப்பா நமக்கு மார்க் பண்ணிருக்கு. பதில் என்னன்னா இயனால உள்ள மெய். நான்காவது, நற்பயன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நன்மை கூட்டல் பயன். ஐந்தாவது, அருகில் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். அருகில்ங்கிறது தொலைவில். இப்ப நம்ம பார்க்க போறது வினாக்களுக்கு விடையளிக்க, அதாவது வினா விடையை பத்தி தான் பார்க்க போறோம். பறவை கப்பல் என குறிப்பிடுவது எது? அதாவது பறவை கப்பல்ங்கிறது எதை குறிப்பிடப்படுதுன்னு சொல்லி கேக்குறாங்க. பதில் என்னன்னு பாப்போமா. பறவை கப்பல் என குறிப்பிடுவது செயற்கைக்கோள். இதுல ரொம்ப முக்கியமானது செயற்கைக்கோள். இன்னொரு தடவை பதில வாசிக்கிறேன் கேளுங்க. பறவை கப்பல் என குறிப்பிடுவது செயற்கைக்கோள். இரண்டாவது கேள்வி, செயற்கைக்கோளினால் விளையும் பயன்களுள் இரண்டினை குறிப்பிடுங்க. அதாவது செயற்கைக்கோளினால் விளையும் பயன்கள் ஏதாவது ரெண்டு கேட்டிருக்காங்க. பதில் என்னன்னு பாப்போமா. செயற்கைக்கோளினால் விளையும் பயன்கள், வானிலை குறித்த தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள முடிகிறது, கனிம வளத்தையும் கடல் வளத்தையும் குறிப்பிடுவதோடு ஆழிப்பேரலை அதாவது சுனாமி போன்ற பேரழிவுகள் வருவதற்கு முன்பே அறிவித்து மனித உயிர்களை காக்கிறது. இன்னொரு தடவை பதில வாசிக்கிறேன் கேளுங்க. செயற்கைக்கோளினால் விளையும் பயன்கள், வானிலை குறித்த தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள முடிகிறது, கனிம வளத்தையும் கடல் வளத்தையும் குறிப்பிடுவதோடு ஆழிப்பேரலை அதாவது சுனாமி போன்ற பேரழிவுகள் வருவதற்கு முன்பே அறிவித்து மனித உயிர்களையும் காக்கிறது. இதுல சுனாமி எழுதினாலும் ஒண்ணுதான், எழுதலைட்டாலும் ஒண்ணுதான். எல்லாருக்கும் இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் அடுத்த பயிற்சி வினாக்களை பத்தி பார்ப்போம். எல்லாருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே தமிழ்ல எந்தெந்த படத்திற்கு பயிற்சி வினா தேவையோ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. நன்றி.